இந்த டெம்பிள் எங்கே தான் கிடக்குதோ இதனாலே அவனும் அங்கே சோர்ந்து போய் பொறுமையாக அங்கே நந்து போயின்னு இருக்கான் இப்படி அவனு போயின்னு இருக்கும் போது அங்கே ஒரு பல்லமும் இருக்கா அங்கேயே அவன் விழுந்துடுறான் இப்போ தான் இவனு நோட்டீஸ் பண்ணுறான் அங்கே பார்த்தா ஒரு பொண்ணும் தப்பிச்சு வந்துன்னு அந்த பொண்ணையும் நாலு மூணு பேர் வாழை வீசி இருக்காங்க இந்த மாதிரி அது எங்கே தான் போகுதுன்னு இப்போ தான் நம்ம ஹீரோவே நோட்டீஸ் பண்ணுறான் இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ஞாபகம் வருது இந்த பொண்ணு தான் ஆல்ரெடி ஃபஸ்ட் எபிசோடில் நிறையவே கொஷினை கேட்டிருக்கோம் இந்த மாதிரி அந்த ரிங் என்னது அதுவும் இல்லாமல் அது வெட்டிங் ரிங்லாம் சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இதோட பேர் வேறு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது இதனாலேயே நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட பேரை கூப்பிடுறான் டார்டே இதனாலே அவனும் அங்க ஓடி போக ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி அவங்க பின்னாடி போனது அந்த பொண்ணு கிடைப்பானு பார்த்தா அவங்களும் ஓடின்னு இருக்காங்களா இதனாலேயே அவளும் அங்க பயங்கரமா ஓடின்னு இருக்கா இவளும் ஒரு கட்டத்துல அந்த மலையோட எஜிக்கே வந்துடுறா அவளுக்கும் வேற வழி இல்ல அங்க இருந்து ஊந்தா அவ்வளவுதான் அப்படியே தெத்துதான் பாத்தா பின்னாடியே அந்த ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க என்னம்மா மாட்டிக்கினியா இப்போ உங்க கையில் எந்த விதமான வலியும் இல்ல மரியாதை சிலிண்டர் ஆயிடும் எங்களுக்கு தேவை அந்த ஒரே ஒரு பொருள் அது உண்டி என்னது இன்னும் பொருள் நான் வந்து எந்த விதமான பொருள் இல்லையோ உங்க கிட்ட இருந்து திருல்லையே நான் எப்படி தர முடியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வந்து இன்னும் வளரன்னு ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும் நீ வந்து அந்த வில்லேஜ்ல இருந்து அதை எடுத்திருக்கன்னு எனக்கு மரியாதையா அது தந்துரு ஓ அப்போனா இந்த பெண்டனை பத்தி தான் நீங்க கேக்குறீங்களா இந்த பெண்டன் வந்து நான் ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்தே நான் போட்டுன்னு இருக்கேன் இந்த பெண்டன் வந்து எந்த தான் சொல்ல போனா நான் எதுக்கு உங்களுக்கு தரணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது நாங்க அந்த வில்லேஜ்ல உன்னை பார்த்தோம் அதுவும் இல்லாம இந்த பெண்டனை வச்சுதான் நீ ஏதோ ஒன்றை பண்ணின்னு இருந்த அப்பயும் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி நீ இந்த பெண்டன் அந்த வில்லேஜ்ல இருந்ததா திருடி இருக்க இது வந்து போய் நான் வந்து இதை நம்ப மாட்டேன் ஏன்னா இது எனக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்க ஒருத்தவங்க தான் தந்தாங்களே என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இந்த பெண்டன் ஒண்ணு உங்களுக்கு தரமாட்டேன் இப்படின்னு இவ்வளவு சொல்ல இதை கேட்டவங்களும் ரொம்ப வெறுப்பை அங்க கன் எடுத்து போட்டு தள்ளிடுறாங்க இந்த புலட் சவுண்டை கேட்டோன்னு நம்மளால அவங்க தேச்சின்னு ஓடி வரா இந்த மாதிரி அவளுக்கு என்ன இருக்குமோன்னு இந்த சைடு இப்போதான் அங்க இருக்க சீனிய காட்டுறாங்க பார்த்தா அது வந்து அவ மேல படவே இல்ல கீழே தான் சொல்லிருக்காங்க இது வெறும் வார்னிங் ஷாட் தான் இதுக்கப்புறம் உன்னோட நேத்திலேயே போட்டு இறக்குவேன் ஆனா அந்த பொண்ணு அந்த பெண்டன் தர மாதிரியே இல்ல அவளும் அப்படியே நின்னு இருக்கா இதை கேட்டோன்னே அவங்களும் ரொம்பவே வெறுப்பாயிடுறாங்க இதனால அவங்கள சொல்றாங்க இந்த மாதிரி நான் இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா வேலைக்கு வாது இதனால கன் எடுத்து கரெக்டா பாயிண்ட் பண்ண திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ நடுவுல தாவி அந்த கன்னோட டைரக்ஷனே மாத்தி விட்டுறான் இந்த பையனை பார்த்தோன்னே அவங்களும் தடுக்கலான்னு ஓடி வராங்க ஆனா அங்க இருக்க ஒருத்த வந்து அந்த பொண்ணை தேடி போவ தெரியாதனமா அவன் வந்து தள்ளி விட்டுறான் இதனால அந்த உயரமான மலையில இருந்து அவன் விழ ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது இந்த மாதிரி என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு இதனால அவனால தாங்கிக்க முடியலையா இதனாலே அவனும் டைரக்டா அங்கல இருந்து குடிக்க ஆரம்பிக்கிறான் இவன் குதிச்சவனேதான் இவனுக்கே புரியுது இந்த மாதிரி குதிஷிட்டேன் ஆனால் நானும் எப்படியோ செத்துடுவோம் போலியே என்ன நானும் ஒரு மனுஷன் தானே என்னால் எப்படி தப்பிக்க முடியும் எப்படியோ அந்த பொண்ணை நான் டச் பண்ணிட்டாலும் நான் இப்படி கீழே போறது இதனாலேயே அவனும் யோசினை இருக்கான் திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக பிளாங்குட் ஆயிடுது என்ன ஆச்சுன்னு பார்த்தா திரும்பவும் அவனோட உயிரை சாகுற அளவுக்கு போயிருக்கல இதனால அந்த பவரும் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆக்டிவேட் ஆயிடுது பார்த்தா அவனோட கண்ணும் அங்கே டீமனை ஏமாறுது அதுவும் இல்லாமல் அவனோட கையும் அங்கே ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி அந்த க்ளிஃப்பை பிடிக்க ஆரம்பிக்குது இப்போதான் நம்ம டூ டேவே அங்கே கண்ணு தொந்து பார்க்கறா அவளும் நம்ம ஹீரோவை பார்க்க அங்கே பார்த்தா டீமனோட கண்ணெல்லாம் இருக்கா இதை பார்த்தோன்னே அவளும் அங்கேயே மயங்கிறா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்திரான் கீழே தான் இவங்களும் இருக்காங்க இவங்களும் எப்படியோ அங்கல இருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு ஏரியால வந்து பதுங்கி இருக்காங்க இவங்களும் ஒரு பாறையில உட்காந்து பேசினு இருக்காங்க இந்த மாதிரி நீ என்ன பண்ண திடீர்னு உன்னோட கை டெவிலோட கை மாதிரி மாறிச்சு இதனாலயே நம்மளால அவங்க மலுப்ப ஆரம்பிக்கிறான் அது வந்து சும்மா அது ஒரு மேஜிக் தான் இதை கேட்ட அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம் என்னது மேஜிக்கா உனக்கு மேஜிக் தெரியுமா அப்பனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு ஸ்டூடென்டா ஏற்றுக்கோ எனக்கு மேஜிக்னா அவ்வளோ பிடிக்கும் ஏன்சென்லே நிறைய விஷயம் மேஜிக் வச்சு நானும் படிச்சிருக்கேன் ஒருத்தர் சென் டைம்ல தான் இதுல ரொம்பவே பாப்புலரானவர் இப்படி இவங்களும் அந்த விஷயம் பேசி முடிச்சதுக்குறா ஏன்னா நம்ம வந்து கீழே சேஃபா வந்துட்டோம் ஆனா நம்மளால எப்படி மேல போக முடியும் இப்ப வேற வழியும் இல்லை நம்ம என்ன பண்றது இப்படி இவங்களும் அங்க சைட்ல எல்லாம் பார்க்க அங்க பார்த்தா நிறைய காஃபின்லாம் இருக்கு அதாவது போன பெட்டி இவங்களெல்லாம் எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி புதைச்சிருக்காங்க ஏன்னா இவங்கள இந்த மாதிரி போதைச்சா இவங்களுக்கு அப்சல்யூட் பவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நானும் சொல்ல இந்த மாதிரி காஃபின தேடி தான் வந்தேன் இதுக்கப்புறம் அவ்வளோ அங்கேயே தூங்கிடுறா நெக்ஸ்ட் இல்ல நம்மால அந்த மலையில நின்று பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துன்னு இந்த மாதிரி இவங்க அப்பாவை சந்திச்சு ரொம்ப நாளா இருக்கும் இவங்க அப்பா வந்து லாஸ்டா இவனை சந்திக்கும் போது இவர் வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நான் ஒரு மவுண்டனுக்கு போக போறேன் அதுதான் உயு மவுண்டன் அங்க வந்து ஒரு வேலையா நான் போறேன் அதாவது தோன்ற வேலை ஆனா நீங்க போனது போனீங்க அதோட உங்களை என்னால பார்க்கவே முடியல எங்க தான் போனீங்க ஃபாதர் நீங்க எங்க தான் இருக்கீங்க அப்போ நீங்க இங்கக்காக போலனா நீங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க போயிருக்கீங்க இந்த மாதிரி நடந்திருக்காது நீங்க எப்பவும் போல நீங்க திரும்ப வந்திருந்தா இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டுருக்குமா அம்மாக்கு இந்த மாதிரி நிலம வந்திருக்காது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது அதுவும் இல்லாம உங்களோட வேலை ஆர்கியாலஜி அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்காது இதனாலேயே அவனும் ரொம்பவே டென்ஷன் டென்ஷனாக அவன் டென்ஷன் எல்லாம் இறக்கணும்னு சொல்லி அந்த இருந்து அவன் பாத்ரூம் அடிக்கிறான் அவன் அடிக்கிற காஃபின் மேல பார்த்து திரிண்டு பார்த்தா அந்த காஃபின்ல இருந்து சில பல சவுண்டும் வருது பார்த்தா திடீர்னுட்டு இருந்து ஒரு கையும் வந்து இருந்து ஒரு உருவமாக எழுந்து வருது இதை பார்த்தா அவனும் பயந்து கத்துகிறான் இந்த மாதிரி பேய் வந்துச்சு பேய் வந்துச்சுன்னு இதை பார்த்தா நம்ம டாட்டேவோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா என்னது கோஸ்டா இதனாலேயே அவ்வளோ பயந்து போய் நம்ம ஹீரோவை பிடிச்சி நசுக்க பார்த்தா அவ்வளோ ரொம்பவே நெருக்கமா நசுக்கின்னு இருக்காள் அப்போ அந்த உருவமே ஜோன் ஜுவான் ஜோன் ஜுவான் இப்படின்னு நம்ம ஹீரோவோட பேர் எடுக்குது நான் உனக்காக தான் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிருந்தேன் என் கூட வா ஜோன் ஜுவான் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி நான் இளமையான காலத்துலேயே நான் வந்து இறந்து போக விரும்பல பார்த்தா அந்த கிரியேச்சரும் இப்போதான் ஒரு போஸ்டரை காட்டு பார்த்தா அதுலயும் நம்ம ஆளு தான் இருக்கான் பார்த்தா இதெல்லாம் வான்ஜாவோட வேலை தான் நினைக்கிறேன் அப்போனா நீ அவனோட ஆளு தானா சொல்ல போனா அவன் தான் என்னோட டிசைப்பிள் இப்போதான் இந்த வித்தியாசமான உருவமே ஒரு விஷயத்த சொல்லுது இந்த மாதிரி நான் பேயும் இல்லை நான் வந்து மனுஷனும் இல்லை நான் வந்து ஒரு என்டர்டி எனக்கு வந்து ஆல்ரெடி உத்தரவு வந்தது இந்த மாதிரி உன்னை அந்த டெம்பிளுக்கு எத்தனை போனோமா என்டர்டின்னு ஒரு பேரை கேட்டோன்னே அவளும் அங்கே போயிட்டு இந்த மாதிரி என்னையும் உன்னோட டிசைப்பிளா மாத்திட்டேன் இதை கேட்ட அந்த உருவமும் இன்னது டிசைப்பிளா வாய்ப்பே இல்லை அப்படி நீ மாணும் நினைச்சா நீ வந்து என்னோட ஒய்ஃபா வந்தான் இதை கேட்ட நம்மளாலும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் ஆனா அந்த ஊரத்துக்கு இல்ல இவ ஒத்துக்கிற இந்த மாதிரி நான் மாறிடுறேன்னு இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரை பிடிச்சி அந்த டெம்பிளுக்கு பயங்கர வேகமா இட்டுன்னு போகுது அதுவும் சம வேகமா வாந்தல போவ திடீர்னு பார்த்தா போட்டெல்லாம் உருவாகுது இப்பதான் அந்த என்டிடியே சொல்லுது இந்த மாதிரி நீங்க உங்களோட கண்ணை ஒண்டி தொந்தராதிங்க இப்போ நம்ம போட்டலுக்குள்ள போயின்னு இருக்கோம் இப்படி உங்க போட்டலுக்குள்ள போறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த என்டிடின்னு உண்மையிலேயே நம்ம ஆளுங்களே அந்த போட்டல் போர்ட்டல் வழியா டெம்பிளுக்கு தான் திரும்ப போதா இல்ல வேற எங்கேயாச்சும் திரும்ப போதா இதெல்லாம் உங்களுக்கு வர எபிசோட்ல தான் தெரியும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க இவங்க இந்த வீடியோ எதிரும் வச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முச்சுக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா